ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் வடை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி. ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக காயம், காயப்பொடி, தேவைக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இப்போ வந்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணிட போகிறேன். இப்படியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.